தினமும் வாக்கிங் போகலைன்னா நீங்கள் நிறைய உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திக்க வேண்டி வரும். இப்படி மருத்துவர் சொல்லிவிட்டாரே என்று வேறு வழியின்றி நடைப்பயிற்சியை தொடங்குபவர்களே இன்று அதிகம். உடல் உழைப்பு வெகுவாக குறைந்துவிட்ட இன்றைய வாழ்க்கை முறையில் அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். நடைப்பயிற்சி உள் உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் பிராண வாயு செறிவையும் ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட வைக்கும். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவும். இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தி இரத்த குழாய்களில் தேங்கியிருக்கும் கொழுப்பு திட்டுக்களை நீக்க பயன்படும். சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க தினமும் தவறாமல் நடைப்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். நுரையீரலில் ஆக்சிஜன் கொள்ளளவு பன்மடங்கு அதிகரிக்கும், எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வலிமையை கொடுக்கும். உடல் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படும். உடல் பருமனை குறைக்க நடைப்பயிற்சியோடு யோகா பயிற்சியும் சேர்த்து செய்யலாம். சிறு வயது முதலே விளையாட்டுடன் கூடிய நடைப்பயிற்சி முதுமையை தள்ளிப்போடும். இளம் வயதிலிருந்தே நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களின் இதயம் முதிர்ந்த வயதிலும் ஆரோக்கியமாக சுருங்கி விரியும் தன்மை இயல்பாக இருக்குமாம். நடைப்பயிற்சி மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் ஹார்மோன்கள் சுரக்க உதவும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நடப்பதால் மூளையின் அனைத்து செயல்பாடுகளும் மேம்படுவதாகவும் ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் மாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் போதும், ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். தொடர்ந்து 5 நாள்கள் தவறாமல் நடைப்பயிற்சி செய்துவிட்டு உங்கள் மனநிலையை ஆராய்ந்து பாருங்கள். உற்சாகம் கரை புரண்டு ஓடும். சூரிய ஒளி உடலில் படும்படி நடப்பவர்களுக்கு கூடுதல் பலனாக வைட்டமின் டி கிடைக்கும். 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக நடைப்பயிற்சி செல்வது நல்லதுதான். ஆனால் அதிகமாக பேசிக்கொண்டே நடப்பது நல்லதல்ல. பேசிக்கொண்டே நடப்பதால் நடைப்பயிற்சியின் மூலம் நுரையீரலுக்கு அதிக அளவில் செல்லும் ஆக்சிஜன் அளவு குறையலாம். புதிதாக நடைப்பயிற்சி செய்ய தொடங்குபவர்கள் சிறிது சிறிதாக நடக்கும் தூரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். முதல் நாளே பல கிலோமீட்டர் தூரம் நடக்கிறேன் என்ற ஆர்வக் கோளாறில் தொடங்கினால் 2-ம் நாளுக்கு நடை தாண்டாது. நடைப்பயிற்சி செய்வதற்கு முன்னர் எளிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்து கொள்வது நல்லது. கைகளையும் முன்னும் பின்னும் வீசி நிமிர்ந்த உடலுடன் வேகமாக நடை போடுவதுதான் உண்மையான பயிற்சி. காலை பிறக்கும் இளஞ்சூரியன் மற்றும் மாலையில் மறையும் கதகதப்பான சூரியனின் பார்வையில் உற்சாகமாக நடந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.